ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கவி பேசுகிறேன். ஏப்ரல் 2022 எக்ஸாமினேஷன் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு, அதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ரீட் பண்ணிடுங்க, அதுக்கப்புறமா தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற போர்ட்டலே நீங்கள் ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம வீடியோவில் எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறது, ஃபீஸ் பே பண்ணுறது, எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணுறது, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் கம்பல்சரி புரியும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கம்பல்சரி புரியவே புரியாது. நான் வீடியோவில் சொன்ன டீட்டெயில்ஸை நீங்கள் மறுபடியும் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ண மாட்டேன். ஸோ ஏன்னா வீடியோ ரெடி பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸியான வேலை, ஆனால் வீடியோ ரெடி பண்ணுறதுங்கிறது கஷ்டமான வேலை. ஸோ அதனால் கம்பல்சரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். செமஸ்டர் அண்ட் நான் செமஸ்டர் ரெண்டு பேருக்குமே தனித்தனி லிங்க் இருக்குது. ஸோ தனித்தனி போர்ட்டலும் கூட. ஸோ அதனால் கவனமாக பாருங்கள். வீடியோ பார்த்து முடித்ததுக்கப்புறம் முக்கியம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டேரெக்டாக மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிக்கலாம். லிங்க் ஓப்பன் பண்ண இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் ஆகும். இந்த குட்டி பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு கிளிக் ஹியர் டு ப்ரொசீட் அப்ளைன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆன்லைன் போர்ட்டலுக்குள்ளே போகும். இதில் ரெண்டு விஷயம் நீங்கள் நோட் பண்ணணும். மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா 13 டிஜிட் நம்பர், 2014 இருந்து 2015, 16, 17, 18, 19 அட்மிஷன் போட்டவங்க ஃபஸ்ட்டு லிங்கை கிளிக் பண்ணணும். 2014 முன்னாடியே அட்மிஷன் போட்டேன், என்னுடைய ரிஜிஸ்டர்ட் நம்பர் வந்துட்டு 10 தான் இருக்குது. அதாவது 2014 ரிவர்ஸில் 13, 12, 11 அவங்களாம் கீழே உள்ள லிங்க் வந்து கிளிக் பண்ணணும். மாற்றி எதுவும் கிளிக் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த ஏன்னா ஏற்கனவே இந்த டைம் இந்த மிஸ்டேக் வந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நான் சாம்பிளுக்கு வந்துட்டு ஒரு நான் செமஸ்டர் 15 சிடி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து நான் ஃபஸ்ட்டு இதில் கிளிக் பண்ணிக்கிறேன். 15 சிடியில் ஆரம்பிக்கிறதுனால அது வந்துட்டு ஃபஸ்ட் லிங்கில் தான் வரும். அதிலேயே கொடுத்துருக்காங்க, தோஸ் ஹூ ஜாயின் ஃப்ரம் 2014 ஆன்வார்ட்ஸ், 2014 மற்றும் 2014 அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணி என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷனை வந்துட்டு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப ஓல்டு ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் 10 தான் இருந்துச்சுன்னா நீங்கள் கம்பல்சரி ரெண்டாவது லிங்க் தான் சூஸ் பண்ணணும். எப்பயுமே சொல்லியிருக்கேன், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ரைட் சைடு வந்துட்டு உங்களுடைய கோர்ஸ் கோடு பேர் பேப்பர் அடிஷ்னல் சார்ஜஸ் எவ்வளவு, அப்புறம் உங்களுடைய சப்ஜெக்ட் கோட்ஸில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, சப்ஜெக்ட் நேம் அண்ட் சப்ஜெக்ட் கோட்ஸ், இது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்த உடனே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். மறக்காமல் என்ட்ரு கொடுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுக்கணும். என்ட்ரு கொடுத்துட்டா தான் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். கீழே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்ட் கோட்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் இந்த கேண்டிடேட்டுக்கு உண்டான சப்ஜெக்ட் கோட்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இவங்க 6 பேப்பர் இன்னும் அரியர் இருக்குது. ஸோ இந்த 6 பேப்பரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டால் அவங்களுக்கு எல்லா கோர்ஸுமே கம்ப்ளீட் ஆகிரும், எல்லா எக்ஸாம்ஸும் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ அந்த சப்ஜெக்ட் கோடை வந்துட்டு நீங்கள் கவனமாக டிக் பண்ணணும். ஒரு தடவை நீங்கள் தப்பாக சேவ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு யூனிவர்சிட்டிக்கு நேராக போய் தான் கேண்டிடேட் தான் விசிட் பண்ண முடியும். ஸோ அதனால் உங்களுடைய சப்ஜெக்ட் கோடை வந்துட்டு கவனமாக பொறுமையாக மெதுவாக நீங்கள் உங்களுடைய சப்ஜெக்ட் கோடை வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் சப்ஜெக்ட் கோடை வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக வந்துட்டு கோர்ஸ் கோடு அவைலபிளாக இருக்குது, என்னுடைய கோர்ஸ் எல்லாமே வந்துட்டு அதில் அவைலபிளாக வந்து இருக்குது. ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணதுக்கப்புறம் நம்ம நேம் டைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி டைப் பண்ணுங்கள். அதே மாதிரி ஸ்பேஸ், அதே மாதிரி இன்சியலை நீங்கள் டைப் பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் மேல் ஆர் ஃபீமேல் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரி பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. இமெயில், வாட்ஸ்அப் நம்பர், ஆதார் நம்பர் எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே ஒரு A4 ஷீட்டில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் ஜென்ரல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் எடுத்து வச்சுருந்துட்டு டைப் பண்ணிங்கன்னா தான் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் அந்த அட்ரஸ் பாக்ஸில் வந்து அட்ரஸ் டைப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இமெயில், வாட்ஸ்அப் நம்பர், ஃபோன் நம்பர் இது எல்லாமே டைப் பண்ணிக்கோங்க. நான் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் சொல்கிறேன், மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள். ஒரு A4 ஷீட்டில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ் காப்பு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறத டோட்டலாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட் இயர் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, இல்லை ஒரே ஒரு அரியர் தான் இருக்குது, இந்த அரியரை கிளியர் பண்ணிவிட்டால் எனக்கு எல்லா எக்ஸாம்ஸும் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா கம்பல்சரி ப்ரொவிஷனல் அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்து பே பண்ணிடுங்க. அது ஒரு குட்டி பாக்ஸ் தான் இருக்கும், அதை டிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவிஷனல் அமௌண்ட் வந்து ஆட் ஆயிரும், அதுக்கப்புறமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் தப்பாக கன்ஃபார்ம் அண்ட் சேவ் கொடுத்துட்டிங்கன்னா எடிட் பண்ண முடியாது. கம்பல்சரி யூனிவர்சிட்டிக்கு டைரெக்டாக விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நியர்பை இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்டாக இருந்துட்டிங்கன்னா கம்பல்சரி அது வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக டைப் பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல் டைப் பண்ணுங்கள், எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லை. இந்த வீடியோ எண்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் முடித்ததுக்கு இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற முக்கியமான டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அட்ரஸ் வந்து டைப் பண்ணியாச்சு, அடுத்து இமெயில்,
வாட்ஸ்அப் நம்பர், ஆதார் நம்பர், ஃபோட்டோ. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோட்டோ வந்துட்டு கம்பல்சரி 30 KB கீழே இருக்கிற மாதிரி ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் அதுக்கு முன்னாடியே அதனுடைய ஃபோட்டோ வந்துட்டு 30 KB கீழே தான் இருக்குங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுதான் அப்போ உங்களுக்கு டைம் சேவ் பண்ணும். நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் தெரியாமல் நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிட்டீங்க, சப்போஸ் 30 KB மேலே இருக்குது அப்படின்னா கம்பல்சரி சொல்கிறேன், அந்த அப்ளிகேஷன் அப்செட் ஆகாது, அது டைம் அவுட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை மறுபடியும் முதல்லேருந்து ஓப்பன் பண்ணணும். அது உங்களுக்கு ரெண்டு வேலையாக இருக்கும். ஸோ அதனால் எல்லா டீட்டெயில்ஸும் முன்னாடியே ப்ரிஃபராக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஜெக்ட் கோடு வந்துட்டு மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. ஸோ எந்த மிஸ்டேக்காக இருந்தாலும் அப்ளிகேஷனை நீங்கள் எடிட் பண்ண முடியாது, யூனிவர்சிட்டி மட்டும்தான் எடிட் பண்ண முடியும். இதை வந்துட்டு இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோ மட்டும் இல்லை, ஏற்கனவே உள்ள எல்லா ரெஜிஸ்ட்ரேஷன் வீடியோலையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ யூஜிபிஜி ரொம்ப கவனமாக உங்களுடைய லிங்க்கை வந்து செலக்ட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் டைப் பண்ணியாச்சு. ஃபோட்டோ வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏற்கனவே ஃபோட்டோவை நான் 30 KB கீழே ரீசைஸ் பண்ணி ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கிறேனால அதை நம்ம டைரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பர்சனல் பிசியிலேயே இந்த ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். மொபைல், ஐபேட் இந்த மாதிரி இதுலேயும் பண்ணாதீங்க, அதனுடைய ரீசொல்யூஷன் வந்து பத்தாது. ஸோ இது வந்துட்டு கம்பல்சரி ஒரு ப்ரௌசிங் சென்டர் இல்லைனா பிரிண்டர் கனெக்ட் பண்ணியிருக்கிற உங்களுடைய பர்சனல் பிசி, லேப்டாப் இந்த மாதிரி இதில் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள், அதுதான் எப்போவுமே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணியாச்சு. கோர்ஸ் கோடு, கோர்ஸ் நேம், பி எக்கனாமிக்ஸ், ஸோ எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. இப்போ நான் செமஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 10 சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 10 சென்டரில் நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் அந்த 10 சென்டருக்கு எது நியர்பை இருக்குதோ நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் செமஸ்டர் பேட்டர்னுக்கு வெறும் 4 சென்டர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் செமஸ்டரில் 10 சென்டர் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க, எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். செமஸ்டர் பேட்டர்னாக இருந்தீங்கன்னா ஆஃப்டர் 2020 அப்புறம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வெறும் 4 சென்டர் தான் கொடுத்துருப்பாங்க, அதில் நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கிறோம். நிறைய பேர் வந்துட்டு என்ன கேட்குறீங்கன்னா நான் செமஸ்டருக்கு பிரச்சனை இல்லை, எந்த வித சென்டரும் சூஸ் பண்ணிக்கலாம், செமஸ்டருக்கு வந்து வெறும் 4 சென்டர் தான் கொடுத்துருக்காங்க, அதில் உங்களுக்கு வந்துட்டு எது ப்ரிஃபராக இருக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஒரு ஃபஸ்ட் இது ஒரு சென்டர் சூஸ் பண்ணியிருப்பீங்க, அந்த சென்டரை இப்போயும் சூஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் நல்லது. ஸோ சென்டர் சூஸ் பண்ணுறதுல மறுபடியும் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் மறுபடியும் அதுக்கு தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். எல்லா டீட்டெயில்ஸும் ஃபில் பண்ண பின்னாடி எல்லாமே ஒரு டென் தரவாக செக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த குட்டி பாக்ஸ் தான் வந்துட்டு ப்ரொவிஷனல் அமௌண்ட்டு, அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த 600 ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு கன்ஃபார்ம் சேவ் கொடுக்கும், கன்ஃபார்ம் சேவ் கொடுத்து கன்ஃபார்ம் சேவ் பண்ணிடுங்க. தரவாக ஒரு டைம் எல்லா டீட்டெயில்ஸும் சப்ஜெக்ட் கோடு முதற்கொண்டு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க ஸ்கோல் பண்ணி வந்தீங்கன்னா கன்ஃபார்ம் அண்ட் சேவ் அதை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு சேவ் ஆயிரும். ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டுன்னு வந்துட்டு பே ஃபீஸுங்கிற லிங்க்கு மேலே இருக்கும், கீழே இருக்கும். ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபீஸ் பேமெண்ட்டுக்குள்ளே லிங்க் ஆயிரும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக டைப் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பண்ண போகிறோம். இந்த மேக் பேமெண்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ்க்குள்ளே போயிடும். ஐசிஐசிஇ பே உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்பீங்க. நான் செமஸ்டராக இருந்தாலும் செமஸ்டர் பேட்டர்னாக இருந்தாலும் பே ஃபீஸ் பண்ணுறது ஒரே மெத்தட் தான். இப்போ இதில் நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு 3 ஆப்ஷன் இருக்குது. உங்கள்கிட்ட என்ன ஆப்ஷன் இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அதை சூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய இமெயில் ஐடி, பேயர் நேம் அதை வந்துட்டு நீங்கள் மறக்காமல் மென்ஷன் பண்ணிடுங்க. நான் வந்துட்டு இதில் டெபிட் கார்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து கிரெடிட் கார்டு இருக்கா சூஸ் பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் இருக்கா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மறக்காமல் இமெயில் ஐடியும் பேயர் நேம் அதாவது கேண்டிடேட்டோட நேம் அதை வந்துட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது ரொம்ப ஈஸியான வேலை தான், ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு போதுமானது, எந்த வித மிஸ்டேக்கும் நடக்காது. ஸோ வந்துட்டு இதில் வந்துட்டு நம்ம டோட்டல் அமௌண்ட், அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் அண்ட் சார்ஜ், ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து டோட்டலாக 1640 ரூபாய் வந்திருக்குது. இப்போ இதை வந்து நான் டெபிட் கார்டு சூஸ் பண்ணி நான் பே பண்ணிக்கிறேன். எல்லா டீட்டெயில்ஸும் அதில் ரெக்யூர்மெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ப்ரொசீட் நாவும் கொடுத்தீங்கன்னா அடுத்து பேமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடும். பேமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லா டீட்டெயில்ஸும் தெரியும். கார்டோட டீட்டெயில்ஸ் எந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த டீட்டெயில்ஸை கொடுத்துட்டு அது மேக் பேமெண்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்துட்டு நீங்கள் அதை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய பேமெண்ட் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும். நான் நெக்ஸ்ட் பை ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ப்ரொசீஜரோட இமேஜை வந்து நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். ஏன்னா இதில் நான் டெபிட் கார்டு சூஸ் பண்ணதுனால அந்த டீட்டெயில்ஸ் வந்து ரீசெட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இமெயில் ஐடி, பேயர் நேம் ரெண்டையும் கொடுத்துட்டு நான் ப்ரொசீட் நாவும் கொடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் கார்டு நம்பர், கார்டு ஹோல்டர் நேம், எக்ஸ்பைரி மந்த், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கோங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்த உடனே ப்ராசஸிங் ஆன் த ஸ்க்ரீன் அண்ட் டோன்ட் பேக் அவுட் த ப்ரௌசர் அப்படின்னு வரும். ஸோ எதுவும் ரெஃப்ரெஷ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி லோட் ஆனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதிலேயே வந்துட்டு ஒரு இமேஜ் வந்து ஷோ ஆகும். அதில் பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல், உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கேட்கும். ஸோ கம்பல்சரி பிரிண்டட் கனெக்டட் இருக்கிற ஒரு சிஸ்டமை யூஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த இமேஜ் வந்துட்டு ஷோ ஆகும். சப்போஸ் நான் ஒரு பிரிண்டட் கனெக்டட் இல்லை சிஸ்டத்தில் தான், இல்லாத சிஸ்டத்தில் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னா நான் அந்த மெத்தடும் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் மறுபடியும் உங்களுடைய ஓடிபியை என்ட்ரி பண்ணி நீங்கள் சப்மிட் பண்ணுறது கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு நான் சொன்ன அந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும். அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப என்ன டைம் எடுத்துக்கிறாதீங்க. எக்ஸ்பெரி ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் முதல்ல இருந்து தான் நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து டைம் அவுட் அப்ளிகேஷன். ஸோ இப்போ நம்ம எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நான் சொன்ன இமேஜ் வந்துட்டு ஷோ ஆகும். அதில் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல், அதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் எடுத்துக்கிறீங்களாங்கிற ஆப்ஷன் ஷோ ஆகும். இப்போ தெரிகிற இந்த இமேஜில் மாதிரி இந்த பிரிண்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதில் நீங்கள் டேரெக்டாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கல அப்படின்னா மறுபடியும் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். நீங்கள் அந்த இதை யூஸ் பண்ணி மறுபடியும் இன்னொரு ப்ரௌசிங் சென்டரும் போய் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்துட்டு அப்புறம் நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் கீழே அப்ளிகேஷன் ஃபார்ம், மொத்தம் ரெண்டு காப்பி ஆகும். அதில் ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக இமேஜெலாம் ஷோ ஆயிருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்போவுமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய டீட்டெயில்ஸ் அந்த பர்சனல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் அந்த பேமெண்ட்டுங்கிற இடத்துல அதனுடைய ரெஃபரன்ஸ் நம்பர்லாம் கரெக்டாக ஃபிட் ஆயிருக்கா பேஸ்ட் ஆயிருக்காங்கிறத மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர், வாட்ஸ்அப் நம்பர், மெயில் ஐடி, சப்ஜெக்ட் கோடு, உங்களுடைய ஃபோட்டோ எல்லாமே அந்தந்த இடத்துல கரெக்டாக பேஸ்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செக் பண்ணி இதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் இதில் ரெண்டு காப்பி அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு நான் வந்து பிரிண்டட் கனெக்டட் இல்லாத ஒரு சிஸ்டத்தில் தான் நான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் அதுக்கப்புறம் போய் எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா மறுபடியும் இதில் இங்கே கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணி அந்த லிங்க் வந்து நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இன்ஸ்ட்ரக்ஷன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அந்த குட்டி பாக்ஸில் டிக் பண்ணி ப்ரொசீட் ஃபர்தர் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். அதாவது நம்ம எல்லாமே லிங்க் பண்ணி முடிச்சாச்சு, ஆனால் இருந்தாலும் மறுபடியும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து நம்மளுக்கு ஓப்பன் ஆகும். அந்த லிங்க் ஓப்பன் ஆயிருச்சு அப்படின்னா மறுபடியும் அதில் நம்மளுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை மட்டும் டைப் பண்ணி அந்த பக்கத்தில் ரெட் கலரில் இருக்கிற பட்டனை நீங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீட்டெயில்ஸ் ஏற்கனவே வந்து நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா, அது அப்படியே ஷோ ஆகும். ஸோ அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்துட்டு பிரிண்ட் எடுக்கிறீங்களான்னு மறுபடியும் கேட்கும். ஸோ உங்களுடைய பிரிண்டட் இல்லாத சிஸ்டத்தில் அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ப்ரௌசிங் சென்டர் போய் இந்த மாதிரி மெத்தடை யூஸ் பண்ணி மறுபடியும் உங்களுடைய அப்ளிகேஷனை வந்துட்டு நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். அதில் எந்தவித ப்ராப்ளமும் கிடையாது. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரொசீஜர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்தீங்களோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நீங்கள் வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிரிண்டட் கனெக்டட் பண்ணியிருக்க சிஸ்டத்தில் இருந்தும் இல்லை பிரிண்டட் கனெக்டட் இல்லாத சிஸ்டத்தில் இருந்தும் இந்த வழிமுறைகளை பின்பற்றி உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ மறக்காமல் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதில் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. முக்கியமாக பேமெண்ட்டுங்கிற காலத்தில் அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், அந்த டேட் வந்துட்டு ஒருவேளை ஆன்லைன் எஸ்பிஐ டியூ நம்பராக கூட பேஸ்ட் ஆகிருக்கலாம், இல்லைன்னா ஐசிஐசி இபே நம்பர் கூட அதில் வந்துட்டு பேஸ்ட் ஆகிருக்கலாம். ஸோ அதில் மறக்காமல் கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் ரெண்டு மூணு ஜெராக்ஸ் காப்பி நீங்கள் கம்பல்சரி நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அது வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக ரெஜிஸ்ட்ரேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே செக் பண்ணி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதான் April 2022 செமஸ்டர் மற்றும் நான் செமஸ்டருக்கு உண்டான எக்ஸாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் அண்ட் ஃபுல் ப்ரொசீஜர். அப்புறம் முக்கியமான இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன். இந்த அப்ளிகேஷனில் இப்போ நான் மார்க் பண்ணி காமிக்கிற அந்த டிடி அந்த பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்துகிட்டு போய் சப்போஸ் அது ஆன்லைன் எஸ்பிஐ நம்பராகவும் இருக்கலாம், டியூ நம்பர் டியூஎஃப்னு சொல்லி ஆரம்பிச்சிச்சுன்னா ஆன்லைன் எஸ்பிஐ நம்பர், மற்றபடி டிடிஇ இந்த மாதிரி சம்திங் நம்ம வச்சுனா ஐசிஐசிஇபி, இந்த ரெண்டுலையுமே அந்த சலனை எப்படி ரீப்ரிண்ட் எடுக்கிறங்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மறக்காமல் அந்த சலனை ரீப்ரிண்ட், அதாவது உங்களுடைய April 2022 எக்ஸாம் ஃபீஸ் சலனை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த பிரிண்ட் அவுட் சேனலில் உங்களுடைய பேர், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நம்பர் கரெக்டாக பேஸ்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி நான் ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அவங்க எல்லாமே கரெக்டாக பே பண்ணிட்டாங்க, ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மட்டும் தப்பாக இருந்துச்சு. ஸோ பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் அப்ளிகேஷன் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கப்புறம் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி அது ஆன்லைன் எஸ்பிஐ இருந்தாலும் சரி ஐசிஐசிஐ இபே இருந்தாலும் சரி ரெண்டுக்குமே சலான எப்படி பிரிண்ட் அவுட் எடுக்குங்கிற வீடியோ நம்ம ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டோம். ஸோ அதை யூஸ் பண்ணி அந்த சலான பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு மறக்காமல் உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய பெயர், உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்
கம்பல்சரி அவைலபிளாக கரெக்டாக இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சில சமயம் நீங்கள் பிரிண்ட் அவுட் இல்லாத பிரிண்டர் இல்லாத சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் டவுன்லோட் முடிஞ்சு சேவ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் எப்போ வேணாலும் பிரிண்ட்டு எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பிரிண்ட் அவுட் இல்லாத சிஸ்டத்தில் தான் ஒர்க் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உடனே அந்த காப்பியை வந்துட்டு நீங்கள் ப்ரௌசிங் சென்டர் போய் நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ இப்போ என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாதுங்கிறத நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக சொல்கிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான டீடெயில்ஸ் எல்லாமே ஒரு ஏ4 சைட்டில் எழுதி வச்சுக்கோங்க. உங்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ் இன்க்ளூடிங் கம்பல்சரி உங்களுடைய ஃபோட்டோவை 30 KB ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் ஒன். நம்பர் டூ, பிரிண்டட் கனெக்டட் இருக்கிற சிஸ்டத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போவே உங்களுடைய அப்ளிகேஷனை பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் பிரிண்ட் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு சிஸ்டத்தில் போய் நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இருந்தாலும் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போதே ஒரு பிரிண்டட் கனெக்டட் இருக்கிற ஒரு பர்சனல் கம்ப்யூட்டர் இல்லை லேப்டாப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்பர் த்ரீ, டெபிட் கார்டு டீடெயில்ஸ்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் பேமெண்ட் ட்ரான்சாக்ஷன் நடந்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய டெபிட் கார்டை தேடவோ அதில் உள்ள பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கவோ நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடியே அந்த டீடெயில்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நம்பர் ஃபோர், ஃபீஸ் காப்பி சலான் பிரிண்ட் அவுட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் அதில் இருக்கிற ரெஃபரன்ஸ் நம்பரை யூஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸாம் ஃபீஸ் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்து அதனுடைய உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுடைய பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு கம்பல்சரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஃபைவ், ஆஃப்டர் பிரிண்ட் அப்ளிகேஷன் செக் ஆல் டாக்குமெண்ட்ஸ் வித் கரெக்ஷன். உங்களுடைய அப்ளிகேஷன் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் கம்பல்சரி அதில் உள்ள எல்லா டீடெயில்ஸும் உங்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ், ஃபோன் நம்பர், சப்ஜெக்ட் கோட்ஸ், வாட்ஸ்அப் நம்பர் எல்லா டீடெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு மறக்காமல் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்பர் சிக்ஸ், கடைசி எக்ஸாம்னு எழுதுகிறேன், எத்தனை எக்ஸாம் இருந்தாலும் இந்த எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதோட என்னுடைய எல்லா கோர்ஸும் எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட் ஆகுதுன்னா கம்பல்சரி நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் சேர்த்து பே பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுடைய கன்சாலிடேட் மார்க் ஷீட்டும் ரெடி ஆகும்போது உங்களுடைய ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட்டும் சேர்த்து ரெடி ஆயிரும். நம்பர் செவன், கம்பல்சரி உங்களுடைய சப்ஜெக்ட் கோட்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது டைம் அவுட் அப்ளிகேஷன், ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக டைம் அவுட் ஆகும், நீங்கள் சேவ் பண்ண டீடெயில்ஸ் எதுவுமே சேவ் ஆகாது. நம்பர் எயிட், அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் இயர்லி மார்னிங் இல்லை இயர்லி நைட்டு வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த டைம் வந்துட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை எந்தவித எரரும் இல்லாமல் கம்பல்சரி சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அது கம்பல்சரி உங்களுக்கு உதவி புரியும். அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்பீங்க, இந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்மளுடைய அப்ளிகேஷன் யூனிவர்சிட்டிக்கு ஏதாவது சென்ட் பண்ணணுமானு கம்பல்சரி அப்படி எதுவும் அனுப்பவே தேவையில்லை. அந்த மாதிரி எந்த வேடிங்ஸும் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனில் மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ நீங்கள் பிரிண்ட் அவுட் மட்டும் எடுத்து வச்சிருந்தா போதும், எக்ஸாமுக்கு போகும்போது அந்த காப்பீஸும் நீங்கள் மறக்காமல் கொண்டு போடுங்கள். லாஸ்ட், மறக்காமல் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சூப்பர் தேங்க்ஸ் கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ நம்மளுடைய மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி ரிலேட்டடாக நீங்கள் எந்த டவுட் தெரிஞ்சுக்கணும்னாலும் உங்களுடைய கேள்வி என் பதிலுக்கு தெரிஞ்சுக்கலாம், நமது சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நன்றி, வணக்கம். நான் தான் கவியரசன், நமது சேனல் கவியரசன் தாட்ஸ்.